வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தல் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. மேலும் ஆன்மீக தகவல், ஆன்மீக தகவல் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கி கூட வெளிநாட்டிலேருந்து நிறையா பேர் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் கிடைப்போம் சார், உங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம், கோசாலைக்கு போகிறது, இத்தனை கோயில் இருக்குது, நினச்சா திருவண்ணாமலைக்கு போகலாம், நினச்சா காஞ்சிபுரத்துக்கு போகலாம், நினச்சா கும்பகோணத்துக்கு போகலாம், நினச்சா மூகாம்பிகை போகலாம், இந்த மாதிரி எல்லா கோயிலும் பக்கத்துலேயே இருந்துன்னு இருக்கு. இங்கே கோயில்கள்லாம் இருக்குது, ஆனால் பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கா? இல்லை. இப்போ தமிழகத்தில் பார்த்துட்டோம்னா 18 சித்தர்களும் ஐக்கியமான இடம் இங்கே தான் இருந்துன்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்குறது. நினச்சா திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வந்துடுவேன், அங்கே இருக்கக்கூடிய சித்த ஜீவ சமாதியிலும் இப்போ வழிபடுறது வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க சார்னு சொன்னோம், அந்த மாதிரி அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை பயன்படுத்தினா தான் அது முழுமையான பயனும் அடைய முடியும். சரி, இன்றைக்கி நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 29/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம், ஆவணி மாதம், 12 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். 8:10 வரை, பின்பு மகம். இன்றைய திதி சதுர்தசி. 7:08 வரை, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம். நல்ல நேரம் காலை 11:00 முதல் 12:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி உத்திராடம் திருவோணம். உத்திராட நட்சத்திரங்கிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரமாக இருந்துருக்கு. அதனால் சந்திராஷ்டம நட்சத்திரத்தப்போ பிள்ளையாரை வழிபட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு செதர் தேங்காய் உடைக்கிறது பெரிய பிரச்சனைகள்லேருந்து மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாள் பார்த்துட்டோம்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புதனோடைய நட்சத்திரம். யாரெல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புதன் தான் சம்மந்தப்படும். அது மாதிரி கேமரா சம்மந்தமாக ஐடியில் ஒர்க் பண்ண, கதை ஆசிரியராக இருந்துருக்கோ, எழுத்தாளராக இருந்துருக்கோ, கணக்காளராக இருந்துருக்கோ, அவளுக்கெல்லாம் புதன் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, கணினி சம்மந்தமான துறைகள், டெக்னிக்கல் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு, அதே மாதிரி லைப்ரரியில் ஒர்க் பண்ணிடுவா, ஸ்கூலில் ஒர்க் பண்ணிடுவா, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் புதன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு டைரக்ஷனில் இருக்கிறவா, அந்த டைரக்ஷனில் இருக்கிறவாளுக்கும் புதன் தான் ரொம்ப முக்கியம். ஆக புதனுக்கு மகத்துவமான நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் இன்றைக்கி. ஆக இந்த தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஆக இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய விஷயங்களில் எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்ப்புகள்லாம் மீறி மீறி ஜெயிச்சுடுவீல். நிறைய யோசனைகள் மனசில் தோணும், இது சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமான்னு. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் டப்புன்னு சொல்லிடுவேல், அவளுக்குள்ளே ஒரு மனஸ்தாபங்கள் இருந்துருக்கும். அதனால் எதிர்த்து சொல்கிறதையும் நிதானமாக சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது எதையும் தாங்கிக்கூடிய சக்தி உண்டு, பெரிய வயசானவாக இருக்கும்போது அவள் தாங்கிறதுக்குண்டான சக்திகள் குறைவாக இருந்துருக்கும். அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கோயில் பிரயாணங்கள் நல்ல மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக யோசித்து, அந்த பெருசாக யோசித்து அதை மனசளவில் கொண்டு போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூடிய சீக்கிரம் நல்லதோர் செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி நேரில் நிறையா போட்டி போட்டு நிறையா காரியத்தை சாதிக்கிறதுக்குனால் நல்ல நாள். சின்ன சின்ன விஷயங்களில் முயற்சி எடுத்து அது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல நண்பரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருந்துருக்கு. அதன் மூலமாக அவட்ட மனசு விட்டு பேசி சில விஷயத்தெல்லாம் பகிர்ந்து பேல, அவளும் அதுக்கு ஆறுதல் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய தெம்பு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். உடல் ரீதியான உபாதைகளில் கவனம் என்பது சேவை. பெண்கள் பார்த்துட்டேன்னா நம்ம இவ்வளோ சொல்கிறோமே எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறா, மனசளவில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எதுவுமே நான் சொல்கிறது எடுத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கவலையே படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வீட்லேயே நீங்கள் நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குவீங்க. 1000 போராட்டத்தை தாண்டி அதை ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள். ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே,
விவேகமாக சிந்தித்து ரொம்ப அழகாக பேசி அந்த காரியத்தை வெற்றி. குழந்தைகள் பார்த்தோன்னா பாட்டு டான்ஸு முக்கியமான போட்டிகளில் கலந்து வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வந்துடும். எதுலேயுமே பின்வாங்கிறத ரொம்ப யோசித்து வாங்கிக்கணும். நம்மளால் முடியல அப்படின்னு சொல்கிற விஷயத்த முடியலைங்கிற வார்த்தை லாஸ்ட் வேர்டாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ வரைக்கும் போராடணும். இன்றைக்கி நிறைய ஜெயித்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா போராடி 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 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு கூட அதிர்ஷ்டமும் தேவை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையா இருக்குது. அதனால் போராட்டம் அதிர்ஷ்டம் ரெண்டும் சேர்ந்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வாய்ப்புகளும் அறிமுகமும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் அப்பப்போ பயங்கள் இருக்கும். நம்ம இறங்கலாமா, இத்தனை நாள் சரியில்லையே, இனிமேல் ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு பயங்கள் இருக்கும். ஆனால் பயப்படாமல் நீங்கள் செயல்பட்டேன்னா நல்ல நேரங்கள் உங்களுக்கு வெற்றியாகக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சி செஞ்சால் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை எதிர்பார்ப்பில் இருந்துருக்கிறவ நிச்சயம் நினச்ச காரியம் கைகூடக்கூடியதாக. வேலை வாய்ப்பில் தேடின்னு இருக்கிறவ இங்கே இருக்கலாமா வெளிநாட்டில் இருக்கலாமாங்கிற குழப்பங்களும் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா அடுத்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை அழகாக கச்சிதமாக பிடிச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குனா கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி கேஸ் சம்மந்தமான கம்பெனி வச்சுருக்கோம், இவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. மேலும் 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 பணவரவுகள் கூடி வரத்துக்குன்னால தான் இருக்கும். கடகராசி என்பவர்கள் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். மேலும் வரவுக்கு எதிர்பார்க்கறதுக்கு புதிய தொழிலை பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்கள். சிம்மராசி என்பவர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் சில நேரங்கள் பயத்தை காமிக்கிறது அறவே தவிர்த்துக்கிறனால. ஏன்னா உங்களுடைய ராசியுடைய திறமையை எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு முறையிட்டு வெற்றி அடையிறதுக்குண்டானதாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண காரியங்கள் கைகூடும். இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. வயசாகிடுத்து எனக்கு யாராவது வேலை கொடுப்பாளா, நான் இத்தனை நாள் இருந்துகிட்டு இருந்தேன் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நீ வேலைக்கு போகலாமான்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய முயற்சி மட்டும் இருந்தால் பலன்கள் தரும். அரிசி கடை வச்சுட்டு இருக்கிறவா, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், வருமானங்கள் கூடி வரும். சிம்மராசி அன்பர்கள் இப்போ எல்லா விஷயங்களும் ரொம்ப பிளான் பண்ணி இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணுன்ற ரொம்ப அழகாக செய்வேல். நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, தனம் தரும் கல்வி தரும் மாதிரி பண வரவுகள் தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். பூர்வீக சொத்து அந்த சொத்தை பற்றி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரிகள் சண்டை போட்டவா கூட ஒன்று சேர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில முக்கியமான சில சிந்தனைகள்லாம் மனசில் வச்சுருப்பேன் வெளியில் சொல்லாமல் அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஸ்கூல் சம்மந்தமாக டீச்சர் சம்மந்தமாக இருந்திருக்காங்க, டீச்சிங் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மாணவர்கள் மூலமாக ஆசிரியருக்கும் ஆசிரியர் மூலமான மாணவர்களுக்கும் பெருமைப்படுறதுக்குண்டான நல்ல நாளாக இருக்கும். ஒரு போட்டியில் கலந்துருவா, அந்த போட்டியில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில முயற்சிகள்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம முடிவெடுக்கிறதா இருக்குது. அந்த முடிவை தாமதம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தான். அந்த முடிவை தாமதம் பண்ணாமல் இருந்தோம்னா சின்ன சின்ன பிரச்சனையும் தவிர்த்துக்கலாம். கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில பேர் பார்த்துட்டேன்னா எதார்த்தமாக பேசிகிட்டு இருப்பா சண்டை வந்துடும். சில பேர் பார்த்துட்டோம்னா வீம்புக்குன்னே பேசிகிட்டு இருப்பா. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேல் ஒரு இடத்திட்ட பேசுகிறேல் அந்த பேசும்போது உங்களை பற்றி கிண்டல் பண்ணி மக்கள் பற்றியோ பேசினா சரிங்க நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு சில பாதகங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நல்ல இடத்துல நல்ல விஷயங்கள் பேசுகிறா அப்படின்னாலும் அது ரொம்ப நல்லதாக போய் பின்னாடி கெட்டதாக வரதுக்கு ஏன், அதனால் கிளம்புறதுக்குண்டான யோசனையை யோசிக்கணும். அதனால் இன்றைக்கி எந்த பொது விஷயங்கள்லேயும் கொஞ்சம் நேரம் கலந்துட்டு ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில ஆட்கள் மூலமாக நம்ம யார் மூலமாக பாதகம் இருக்கும், இவன் எனக்கு சரியில்லை இவன் கெட்டது நினைப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கணும். அதுமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வீட்டில் வளரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெற்றோர்கிட்டையோ அல்லது பெரியவங்ககிட்டயே கேட்டுன்னு இந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். துளாராசி என்பவர்களுக்கு டான்ஸு பாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு துளாராசி அன்பர்களே.
விருச்சிகராசி நேயர்களே, பெருமை பெறத்துக்குனால் நல்ல நாள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. சில முடிவுகள்லாம் பார்த்துட்டேன்னா நீங்களே யோசிச்சு பல பேர்கிட்ட கேள்விப்பில், ஆனால் உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதை தான் நீங்கள் பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணக்கூடியதாக இருக்கும்பொழுது அது வெற்றியும் பெற்றுவில் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு பதவி உயர்வு, போலீஸ் சம்பந்தமாக காவல்துறை சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்தவங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினைச்ச வேலைகளை நினைச்ச காரியங்களை அடையறதுக்குண்டான அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அற்புதமான பிரயாணங்களாக இந்த தினத்தில் அமையலாம். இந்த தினத்தில் பெற்ற தாய் தந்தையை கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குவாதம் பண்ணிக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றமும், கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெற்றியும் தரக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு நினைத்த காரியத்தை தடங்களின்றி வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, சில விஷயங்கள்லாம் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நமக்கு சாதகமாக வருது, சந்தோஷம்தான். இதுவே பார்த்துட்டேன்னா பாதகமாக வந்தால், அதாவது பாசிட்டிவாக நடக்கும்போது நெகட்டிவாக யோசிக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். வீட்டு அருகாமையே இட சம்பந்தமான பிரச்சனை, வீடு தோட்ட சம்பந்தமான பிரச்சனை, வழக்குகள் இருக்கிற பிரச்சனைகள், யாரும் ஒத்து வர மாட்டேங்கிற, என் கூட பேசினாலே சில நாளில் சண்டை வந்துடுது, பெரிய நண்பர்கள் எனக்கு யாரும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் நம்மளை பற்றியோ நம்மளுடைய சுற்றி இருக்கிறத பற்றியோ சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ரெக்டிஃபை ஆகி ஒரு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தெய்வ வழிபாட்டு மேலே இன்னும் நம்பிக்கை, தெய்வீக வழிபாட்டு மேலே இன்னும் ஆர்வம் காமிச்சு இறைவனுடைய விஷயங்கள்லாம் எடுத்து படிக்கிறது, அதேமாதிரி ஞானமான சிந்தனைகளை பற்றி சிந்திக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்ட அற்புதமான நாள் தனுராசி என்பவர்களுக்கு. ரொம்ப நாள் பரீட்சை எழுதி நல்லா ஜெயிக்கவே முடியலன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு இப்போ ஒரு புதிய ஐடியா தோணி அதன் மூலமாக முயற்சி பண்ணுவேன், நல்ல அபகரங்கள் கூடி வரும். பணத்துக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்பட்ட வாளுக்கு பண வரவுகள் உண்டு. லோன் எதிர்பார்த்த வாளுக்கு லோன் கிடைக்கும். கடனுக்காக அதீத கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் குழந்தைகளுங்கன்னு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது சற்று கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. மகரராசி நேயர்களே, நிறையா விஷயங்கள் நமக்கு ஆசை இருக்கலாம், தப்பே கிடையாது. அந்த ஆசை, உதாரணத்துக்கு நான் நிறையா சாப்பிட்ணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பிடிச்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதுவே அஜீர்ண கோளாறோ இல்லை சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, அது நாளையிலேருந்து சாப்பிட்றதுக்கே நம்ம யோசிப்போம் இல்லையா. அது மாதிரி நிறைய விஷயங்களில் சட்டுன்னு பண்ணுறது உங்களுடைய யதார்த்தமான சுபாவம். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு காரியத்தை ஒரு நாள் கழிச்சே பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இந்த முயற்சியை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் மகரராசி அன்பர்களில் அவிட்ட நட்சத்திரத்துக்காக இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறது, அதை போய் பார்க்குறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும். யாரேன்னு திட்டும்போது கூட நம்மளுக்கு நாள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாராவது பற்றி சொல்லும்போது நமக்கு டைம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு செயல்பட்டுக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை பேசி தீர்க்கிறதுக்குண்டான சக்தி உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும். மகரராசி என்பர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே துறைச்சிக்கிறது நல்லது. மகரராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய அமைதியாக இருந்து பல விஷயத்தை ரொம்ப லிசன் பண்ணுவீங்க. முதியெல்லாம் பார்த்துட்டேன்னா எடுத்த உடனே பேசிடுவேன், இப்போ அப்படி இல்லை, லிசன் பண்ணுவேன், என்ன சொல்கிறா, என்ன சொல்ல வரா, என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து அதுக்கப்புறம் செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் கோபித்து கொண்ட சில காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது, இதை அப்படியே மாற்றி அமைக்கணும், பொறுத்திருந்து இதை கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து கையாளவில் உங்களுக்கு தான் லாபகரமாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டுருக்கு. இறைவனுடைய வழிபாட்டு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் மோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனா உங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கும், குழந்தைகளுக்கு எதுன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தடங்கள் இருக்கும். நம்மளோட வீக்னஸ் சொன்னால் இதுதான் இருந்துருக்குமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்று இருக்காது. கும்பராசி என்பர்களுக்கு எல்லா காரியங்களும் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வழிபாடு. மீனராசி நேயர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் உண்டு. சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அதுமாதிரி சில முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வர்றது, ஒரு சில காரியங்கள் மன திருப்தியோடு செயல்படுவீர்கள், உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, அதுமாதிரி ஒரு புதிய புதிய ஐடியாலாம் இந்த தினத்தில் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு தேவையான துணிமணிகள் வாங்கிக்கிறது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பேசும்பொழுது அந்த பேச்சில் ரொம்ப கவனம் என்பது தேவை, ஏன்னா நாக்கு வந்து பிளேட் மாதிரியும் சொல்லுவாள். நம்ம ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுக்க முடியாது, அதனால் அதை சமாளித்து பேசுகிறதையும்
தவிர்த்துக்கிறது நல்லது. மீனராசி என்பவர்களுக்கு செல்வங்கள் கூடி வரும், வருமானங்கள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சக்தி அருளக்கூடிய அம்பிகை தான். அதாவது நம்ம முடியாத பொழுது, எனக்கு முடியவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த குடும்பத்தை எப்படி நான் மேலே கொண்டு வர போகிறனோ, முடியல இருந்தாலும் எனக்கு மீண்டு வர சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தியை வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பண்ணுவோம். முடியாத காலத்தில் மீண்டு வரக்கூடிய சக்தி வழிபாடு, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சப்தகன்னிமாரோடைய விசேஷ ஆராதனையை பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம அதில் பார்க்கக்கூடியது வாராகி. அதாவது வராகி அம்பாள் பார்த்துட்டேன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றதும் சக்தி வாய்ந்தவள்னு சொல்லுவாள். மகாவிஷ்ணுவுடைய அம்சங்கள் கொண்டவள் தான் வாராகின்னு சொல்லுவாள். ஆக இந்த வாராகி பார்த்துட்டேள் அப்படின்னு சொன்னால் எதிர்நோக்கு பார்வையை கொண்டவள். இனி வரக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாளை வழிபட்டோம்னா அதுலேருந்து பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இன்றைக்கும் பிரகதீஸ்வர ஆலயத்தில் நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாராகி அம்பாளை நம்ம பார்க்க முடியும். வாராகி அம்பாளுக்கு அலங்கரணம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். வாராகி அம்பாளை வேண்டிட்டோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஸ்திதி காலம்னு சொல்லுவாள். ஸ்திதினா நம்ம பிறக்கிறது, பிறந்ததுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து சுபீட்சமாகவும் நன்மையாகவும் அமைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவள் தான் அம்பாள். அதனால் நம்மளுக்கு முடியலேன்னு சொன்ன காரியத்தை அம்பாள்கிட்ட விட்டுட்டோம்னா அவள் எடுத்து ஜெயிச்சு கொடுத்துருவாளாம். அதனால் எதிர்வர காலங்களில் என்னால் முடியலேன்னு சொன்ன அத்தனை விஷயங்களும் அவள் எடுத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவள் தான் வாராகின்னு சொல்லுவாள். அந்த வாராகி அம்பாளை வேண்ட 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 அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த வாராகி அம்பாளுடைய பிரார்த்தனையும் வாராகி அம்பாளுடைய வழிபாடும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாராகி அம்பாளுக்கு என்ன பண்ணணும், பிக்ஷி பூன்னு சொல்லுவாள். பிக்ஷி பூனா இந்த தேன் கலந்த பூன்னு இங்கே உங்கள் வீடுகளில் வச்சுருந்தெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா செம்பருத்தி புஷ்பம். இந்த செம்பருத்தி புஷ்பத்தையும் அழகாக நம்ம பிச்சு எடுத்து ரொம்ப அழகாக புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணி இந்த வாராகி அம்பாளுக்கு கல்கண்டு இல்லைன்னா தேன் நைவேத்தியம் பண்ணுறது, இது தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை வேலை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் தரும். ஓம் சௌபாகிய வாராகியே நமக, ஓம் சௌபாகிய வாராகியே நமக, ஓம் சௌபாகிய வாராகியே நமகங்கிற பிரார்த்தனை இருந்தால் போதும் இந்த முடியாத சில காரியங்கள் எதாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவள் தான் இந்த அம்பாள். அந்த காரியம் முடிகிற வரைக்கும் இந்த பிரார்த்தனையை ஜபம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி கொண்ட வாராகி அவன் மகாவிஷ்ணு சுரூபமுடையவள்னா மகாவிஷ்ணுடைய அம்சம் கொண்டவள்னு சொல்லுவாள். அசுரரை வதம் பண்ணுறதுக்கு இந்த வாராகி தான் பிரதானமாக இருந்துருக்காது. அப்போ சப்தகன்னிமாரில் இந்த வாராகிக்கு அவ்வளோ முக்கியத்துவமும் அவ்வளோ மகத்துவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கு நீல நிற முகமுடையவள்னு சொல்லுவாள். அந்த நீல நிற முகமுடைய அந்த தேவியை பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளவு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கும் வாராகி அம்பாளுடைய படத்தை நிறையா பேர் வச்சுருப்பா. அப்படி வச்சுட்டு அம்பாளை வேண்ட 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 எண்ணற்ற சக்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வாராகி உபாசராக இருக்கிறவா சொன்ன காரியங்கள்லாம் நடக்கும், நினச்ச விஷயங்கள்லாம் பலிதமாகும். அவள் வாயில் எந்த வார்த்தை வந்தாலும் அது அப்படியே பலன் கொடுக்கும்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட சக்தி வாராகி அம்பாளுக்கு இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி சப்தகன்னிமார் வழிபாட்டில் பார்த்திங்கன்னா வாராகிக்கு ஒரு மகத்துவம் கொடுத்து அதுக்குண்டான விசேஷங்கள் என்னென்னு சொல்லியிருக்கோம். முடியாது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணத்தில் நான் இருக்கேன்னு காப்பாற்றக்கூடிய சக்தி கொண்டவள் வாராகி அம்பாள். அப்பேற்பட்ட அற்புதமான வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான வழிபாட்டு முறைகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.